அதாவது ஒரு நாலு சுவற்றுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு வெளியில் ஜனங்களை சந்தித்து அல்லது நம்மவர்களை சந்திக்காமல் அந்நியர்களை அந்நிய பூமியில் சந்தித்து ஒரு மேடையில் இந்த பேசுவதற்கான துணிச்சல் ஒருத்தருக்கு இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் மேற்கொண்டு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர்களை பார்த்தே, மதவெறியாலும் இனவெறியாலும் பூமியை இரத்த காடாக்கின சில மதங்கள், அவனை வச்சுக்கிட்டே அவன் கண்ணிலேயே குத்துற மாதிரி சில மதங்கள் பல தொன்மையான வழிபாட்டு முறைகளை அழித்து விட்டன. இப்போ இது ஹிஸ்டரி, விவேகானந்தருக்கு இந்த ஹிஸ்டரி தெரிந்திருந்தது, ஹிஸ்டரி ஆஃப் ரிலிஜியன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதில் என்ன, எல்லா ஊர்லேயுமே பேகன் ரிலிஜியன் ஒன்று இருந்தது. இந்த பேகன் ரிலிஜியன் அப்படின்னா என்ன அர்த்தம், இயற்கை வழிபாடு. இயற்கை வழிபாடுனா உங்கள் ஊரில் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இயற்கை வழிபாடு பேகன் ரிலிஜியன்ஸு, ஐரோப்பாவில் பேகன் ரிலிஜியன்ஸு, அமெரிக்காவில் பேகன் ரிலிஜியன்ஸுனாக்க அது ஏதோ காட்டுமிராண்டித்தனமான ஒரு வழக்கம் போல் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. அதை கிறிஸ்தவர்கள் அழித்தார்கள், அந்த மக்களையெல்லாம் கொன்று குவித்தார்கள், அவர்களை பலவந்தமாக மதம் மாற்றினார்கள், அந்த நாடுகளை கிறிஸ்தவ நாடுகளாக்கினார்கள். கிறிஸ்தவ நாடுகளில் அவர்களே கோலோச்சியை தொடங்கியதற்கு பின்னாலே இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேரையும் பூர்வீக மதங்களை சார்ந்தவர்களை அழித்தார்கள், அவர்களையெல்லாம் காடுகளுக்குள் ஓடச் செய்தார்கள், அவர்களுக்கு எந்த விதமான உரிமைகளையும் கொடுக்கவில்லை. இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் போனீங்கன்னா, குறிப்பாக அமெரிக்கா, இந்த அமெரிக்காவினுடைய மதங்கள் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் நம்முடைய பூர்வீகமான நம்மிடமிருந்து தான் எல்லா கருத்துக்களுமே பேகன் ரிலிஜியன்ஸுன்னு எந்த நாட்டில் எதை வச்சாலும் அந்த பேகன் ரிலிஜியனுக்கு ஆரிஜின் எங்கே? எல்லா மதங்களுக்கும் எவள் தாயோ அந்த சனாதன ஹிந்து தர்மம், அதிலேருந்து தாண்டா அந்த பேகன் ரிலிஜியன்ஸ் எல்லாம் வந்தது, வேற ஒன்றும் இல்லை. ஆஸ்டெக்குன்னு ஒரு ரிலிஜியன் எங்கே, அமெரிக்காவில், அமெரிக்காவில் இன்கான்னு ஒரு ரிலிஜியன் அமெரிக்காவில், மாயா அப்படின்னு ஒரு ரிலிஜியன் அமெரிக்காவில். இந்த அமெரிக்காவுக்குள்ளே கிறிஸ்தவர்கள் போவதற்கு முன்னல்லாத ஸ்பெயின் ஸ்பானிஷ் கிறிஸ்டியன்ஸ் உள்ளே நுழைந்து இவர்களை அழிப்பதற்கு முன்னதாக என்ன இருந்தது? அவங்களும் உலகத்திலேயே மனுஷன் பிறந்ததுலேருந்தே அவனுடைய மனசில் ஒரு சிந்தனை ஓடும். அந்த சிந்தனை என்னன்னு கேட்டால், நாம் இருக்கோம், நம்ம கூட சில பேர் பார்க்குறோம். அதாவது அவன் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்த காலத்திலேயே, இப்போ இயற்கையை பார்க்குறோம், மரங்களை பார்க்குறோம், மலைகளை பார்க்குறோம், காற்று வீசுகிறது, மழை கொட்டுகிறது, புயல் அடிக்கிறது, இது எல்லாத்தையும் பார்க்குற போது அவன் மனசில் ஒரு சிந்தனை இயல்பாக வருமா வராத? இந்த புயலை நான் உருவாக்கலடா, நீயும் உருவாக்கலை, இது எப்படி வருது, புயல் எப்படி அடிக்குது, மழை எப்படி பெய்யுது, அப்போ ஏதோ ஒரு சக்தி இதுக்கு மேலே இருக்கணும்ல, அதுதானே இதெல்லாம் பண்ணணும், அப்போ அந்த சக்தி என்ன, அதை கண்டு நான் பயப்படணுமா, இல்லை அதை வணங்கி அதை கும்பிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணினா அது பேசாமல் நம்மளை விட்டுருமா? இந்த மாதிரி பயத்தில் தான் பல விஷயங்கள், கடவுளை பற்றிய கான்செப்டே பல ஜனங்களுடைய மத்தியில் உருவாக்குகிறது. இதில் ரொம்ப இவால்வ்டாக திங்க் பண்ணின உலகத்திலேயே உயர்ந்த கருத்துக்களை சொன்னது நம்முடைய வேதங்கள், அதை விடுங்க. ஆனால் அந்த வேதங்களை பற்றி தான் விவேகானந்தர் பிற்காலத்திலையும் பேச போகிறார். ஆனால் அவருடைய மனதில் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த நாடுகளில் இருந்த இந்த மதங்கள் அதெல்லாம் பேகன் ரிலிஜியன்ஸ் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த புவியியல் சார்ந்த மதங்கள், அந்த ஊர் சார்ந்த மதங்கள், அந்த ஊருக்குன்னே ஏற்பட்ட மதங்கள், வெளியிலெல்லாம் பரவாது, அந்த ஊரில் மட்டும் அதை வச்சிட்ருப்பாங்க. இவற்றை எல்லாவற்றையும் அழித்தவர்கள் யார், அதற்காக உலகத்தையே இரத்த காடாக்கியவர்கள் யார், தொன்மையான வழிபாட்டு முறைகளை அழித்து விட்டன, பல தேசங்களை அடிமைப்படுத்தி அம்மக்கள் மீது தங்கள் சமய கருத்துக்களை திணித்தார்கள், அவர்கள் மட்டும் இத்தகைய கொடுமைகளை நிகழ்த்தியிருக்காவிட்டால் இந்த பூமி எவ்வளவு அமைதியாக இருந்திருக்கும், நமக்குள்ள வெறுப்புணர்வு என்பது ஏதாவது ஏற்பட்டிருக்குமா? இந்த வெறுப்புணர்வை விதைத்தவர்களே இந்த இரண்டு மதங்களுக்கும் சொந்தக்காரர்கள் மட்டும்தான். The word intolerance was injected into religion only after the advent of Christianity. மறந்துடக்கூடாது, கிறிஸ்தவ மதம் என்பது உலகத்தில் ஒன்று புகுத்தப்பட்டதற்கு பின்னால்தான் மதத்தின் பெயரால் இன்டாலரன்ஸ் என்பது உருவாக்கப்பட்டது. அடுத்தவன் கருத்தை நான் சகித்து கொள்ள மாட்டேன்,
என் கருத்தை அவன் மீது திணிப்பேன். அதை தடுக்கக்கூடாது. அவன் கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என் கருத்து மட்டுமே உண்மைன்னு அவன் ஏற்றுக்கணும். அவன் மீது என்னுடைய கருத்தை திணித்து அவனுக்கு சாயம் பூச்சுவேன். அதையும் அவன் ஏற்றுக்கணும். சைலண்ட்டாக இருக்கணும், எதிர்ப்பு காட்டக்கூடாது. இதற்கு பெயர் தான் இந்த இன்டாலரன்ஸ். இது இன்ஜெக்டட் இன்டூ ரிலிஜியன். எப்போ? ஆஃப்டர் தி அட்வென்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் பெருமைப்படுத்தி அதை புதுசு புதுசாக கொண்டு போய் அதற்கு புது வண்ணங்கள் கொடுத்து உன்னை விட நான் இதை திறமையாக செய்வேன் என்பது போல கிறிஸ்தவர்களுக்கு காட்டியது இஸ்லாம். அதனால தான் இந்த இரண்டு மதங்களும் இல்லாவிட்டால் இந்த பூமி இரத்தக்காடாக இருக்காது. இந்த பூமி இரத்தக்காடாக ஆகிராவிட்டால் இந்த அமைதி என்பது நிச்சயமாக நிலவும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், மேக்சிமம் வெறுப்பு எங்கே வருது? கலரில் வருதா இல்லை இனத்தில் வருதா? இவர் நீக்ரோ அதனால வெறுப்பு, இவர் கன்னியாகுமரிக்காரர் அதனால வெறுப்பு, இவர் உத்தரப்பிரதேசக்காரர் அதனால வெறுப்பு. இந்த வெறுப்புகள் அதிகமாக மதத்தின் பெயரால் வெறுப்பு அதிகமாக. இந்த மதத்தின் பெயரால் வெறுப்பை உருவாக்கியவர்கள் யார்? உலகம் முழுக்க உருவாக்கியிருக்காங்க. அந்த உலகம் முழுக்க உருவாக்கியவர்கள் யார்? இந்த வெறுப்பை மட்டும் உருவாக்காமல் இருந்திருந்தால் மற்றதெல்லாமே அடிபட்டு போயிடும். இப்போ நீக்ரோக்களை ஏன் வெறுத்தார்கள் ஐரோப்பியர்கள்? இன்றைக்கும் அமெரிக்காவில் அது ஒரு பிரச்சனை. பல நாடுகளில் நீக்ரோ வெர்சஸ் யூரோப்பியன்ஸ். அடிப்படையில் இனமா, கருப்பு நிறமா? இல்லை, இவர்களை கிறிஸ்தவர்களாக்குகின்ற முயற்சியில் ஐரோப்பியர்கள் அவர்களை வெறுத்தார்கள். நீக்ரோக்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் இவர்களை வெறுத்தார்கள். அந்த வெறுப்பு தான் இன்னும் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி அவனும் கிறிஸ்தவனாயிட்டான், அவனும் கிறிஸ்தவனாயிட்டான். ஆனாலும் அவன் மீது இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய கிறிஸ்தவனுடைய வெறுப்பு போகவே இல்லை. அதே தான் நம்மூர்லையும், அதே தான் நம்மூர்லையும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் சொன்னார், உங்கள் நாடுகளில் இந்த வெறுப்பையெல்லாம் உருவாக்கியவர்களே நீங்கள்தான். இது அன்னைக்கு ஆரம்பித்தார். அவங்க முன்னாடியே போய் அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களிடத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொன்னார். அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சனாதன ஹிந்து தர்மம் யார் மீதும் எந்த காலகட்டத்திலும் வெறுப்பை உமிழ்ந்தது இல்லை. வெறுப்பை உமிழக்கூடிய இரண்டு மதங்கள் உலக அளவில் முதன்மை பெற்ற இரண்டு மதங்கள் அவை என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவம் இஸ்லாம். இதை புரிய வைத்தார்.